ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டம்ளர் அந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சிடணும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறணும். ஊறினத்துக்கு பிறகு நம்ம மிக்சியில் வந்து அந்த கடலைப்பருப்பை எடுத்து போட்டு நமக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் அதில் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதே போல் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பழுத்தது இருந்துச்சு, அது போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு நம்ம வந்து அதோட ஆட் பண்ணிக்கணும். அதே போல் ஒரு கொஞ்சம் மிளகும் அதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு உரித்து வச்சுக்கணும். அந்த பூண்டையும் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சி இந்த இப்போ இருக்க பாருங்கள் நிறைய ஒரு 1 பாதியமாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வாழைப்பூவை இது மாதிரி பொடியாக நறுக்கி நம்ம ஏற்கனவே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த வாழைப்பூவையும் அந்த மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடணும். அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் நல்ல மாவோட கலந்து நமக்கு வந்து அது சாப்பிடும்போது ஒரே நரநரன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு நம்ம அதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதில் பொடியாக நறுக்கி வச்சு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலையும் பொடியாக வந்து நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கிட்டு அதோட போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அந்த மாவை நம்ம வடை தட்டுற பக்குவத்துக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கு பிறகு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த வடையை நம்ம தட்டி போடணும். அதே போல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா கருத்து போயிடும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வடையை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அதை எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வந்து அதை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வச்சு சர்வ் பண்ணி கொடுக்கலாம். இந்த வாழைப்பூ வடை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைமில் ஓவர் ப்ளீடிங் ஆகும்போது பொம்பளை பசங்களுக்கு இது கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அந்த ப்ளீடிங் ஓவர் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். பெரியவங்களுக்கும் இதில் துவர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால நிறையா கொடுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே போல் நம்ம சேனலை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழைப்பூ வடை வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.